ஃபன் மிக்சிங் சேனல் பார்க்குற எல்லாருக்குமே ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஸ்லைம் மிக்சிங் வெந்தயம் தான் பண்ண போகிறோம். ஸ்லைம் கூட வெந்தயத்தை மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம், எப்படி ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு ஸ்லைம் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு நேத்து ரிவ்யூ பண்ணோம்ல, அந்த ஸ்லைம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பாதி எடுத்துக்கலாம், பெரிய ஸ்லைம், ஸோ பாதி எடுத்துக்கலாம். இந்த ஸ்லைம் பற்றி சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும், நேற்று ரிவ்யூவிலே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நார்மல் ஸ்லைம் மாதிரி செம்மையாக இருந்தது விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு நான் நேற்றியே சொல்லியிருந்தேன். இது வந்து கிவ்அவேக்கான கிஃப்ட் ஸ்லைமும் கூட, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்லைம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் கூட வேறு லெவலில் வந்துச்சுன்னு சொல்லுவேன் நான். இது வந்து மட் ஸ்லைம் கிடையவே கிடையாது. இது மட் ஸ்லைம் தான் போட்டிருந்துச்சு அந்த டப்பாவில், பட் வந்து மட் ஸ்லைம் இல்லை, நல்லா இருந்துச்சு விளையாடுறதுக்கு. ஓகேவா? கலர் வந்து நான் பிங்க் கலர் எடுத்துருக்கேன். பிங்க் கலர் ஸ்லைம் கூட நம்ம வந்துட்டு வெந்தயத்தை மிக்ஸ் பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்னு எனக்கே தெரியல. இப்போ வெந்தயத்தை வந்து இதில் போட்டுக்கலாம். நான் வந்து வெந்தயம் போடுறதுக்கு முன்னாடி என்ன நினச்சேன்னா, கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருக்கும் ஸ்லைமில் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். ஏன்னா வெந்தயம் வந்து ரொம்ப இதில் போட்டோடனே ஊறுற மாதிரி ஒரு பொருளும் கிடையாது, அதை கரைஞ்சும் போகாதுல. ஸோ அதனால் சின்ன சின்னதாக அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு பீட்ஸ் மாதிரி தானே இருக்குது, அதனால் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன் நான். ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னா அதே மாதிரி தான் இருக்குது, போட்டு மிக்ஸ் பண்ண உடனே அப்படி தான் இருந்துச்சு. செம்ம க்ரன்ச்சினஸ் சீரியஸாக சூப்பராக இருந்தது, செம்ம க்ரன்ச்சியாக இருந்தது. நம்ம வந்துட்டு குட்டி குட்டி அந்த பீட்ஸ் போட்டு வந்து விளையாடுவோம்ல, அப்போ வந்து நம்மளுக்கு க்ரன்ச்சி ஸ்லைம் மாதிரி கிடைக்கும்ல, அந்த மாதிரி நல்ல க்ரன்ச்சினஸாக இருந்துச்சு. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் நிறைய போட்டுவிட்டேன் வெந்தயத்தை, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். நான் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரே ஒரு ஸ்பூன் போட்டாலே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நான் நிறைய போட்டதுனால வந்து விளையாட விளையாட அப்படியே கொட்டிகிட்டே இருந்துச்சு, ஃபுல்லாகவே வந்து கொட்டுனுச்சு. ஸ்லைம் நிறைய இருந்துச்சுன்னா நிறைய போட்டிருந்தது இருக்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்லைம்க்கு வந்து நான் நிறைய போட்டதுனால அப்படியே கொட்டிகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதை வந்து மிக்ஸ் பண்ணவே முடியல, மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே வந்துட்டு அது அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த பவுல்லே வச்சுட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், பட் நல்லா இருந்தது விளையாடுறதுக்கு. இந்த ஸ்லைம்னால இப்படி இருக்கான்னு தெரியல, மட் ஸ்லைம்க்குலாம் வந்து அவ்வளோ ஒரு வந்து சாட்டிஸ்ஃபைடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மட் ஸ்லைமே ஆல்ரெடி ஒரு மாதிரி உடஞ்சி உடஞ்சி உதிரியாக இருக்கும், ஸோ உதிரியாக போகும் விளையாடும் போது. அதில் இதை மிக்ஸ் பண்ணாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி நார்மல் ஸ்லைமில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கு, க்ரன்ச்சினஸாக இருக்குது. இந்த மாதிரி யாராவது இதுக்கு முன்னாடியே வெந்தயத்தெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய டைம் வந்து நான் ஒரு சில திங்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருப்பீங்க, அக்கா நான் இதை மிக்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன், சாட்டிஸ்ஃபை நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெந்தயம் இது வரைக்கும் யாரையும் எனக்கு சொல்லவும் இல்லை. அதே மாதிரி இது சப்ஸ்கிரைபர் கொடுத்த ஐடியாவுமே இல்லை, நான் பார்க்கல, சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கலாம், பட் நான் கமெண்ட்டை பார்க்கல, எனக்கே தோணுச்சு சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதனால தான் ஷேர் பண்ணேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள், அதுதான் நான் சொல்கிறேன். நல்லா க்ரன்ச்சினஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னா, சும்மா கொஞ்சம் ஸ்லைம் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரன்ச்சினஸாக ஃபீல் ஆகுது. அதனால் தான் இந்த மிக்ஸிங் வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இதெல்லாமே நம்ம வந்து ஓல்டு ஸ்லைம் மிக்ஸிங்கில் எடுத்து பார்க்கலாம் அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மிக்ஸிங் வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.